வணக்கம். தமிழகத்தில் வடிவுடை அம்மனை தரிசிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் இன்னும் கரோனா முழுவதுமாக போல, அதனால் எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அந்த மங்கி பாக்ஸ் அது மாதிரி சின்ன அறிகுறிகள், ஏதோ சுழி சிறங்கு மாதிரி இல்லைன்னா நமக்கு இது வரைக்கும் இல்லாத ஏதோ ஒரு அறிகுறி உடம்பில் தோன்றிச்சுன்னா உடனே மருத்துவ சேவைக்கு நம்ம போகணும், மருத்துவ உதவிக்கு நம்ம போகணும். ஆனால் கரோனா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதனால் நம்ம இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரெல்லாம் இது வரைக்கும் ரெண்டு டோஸ் தடுப்பூசி போடலையோ அவங்க தடுப்பூசி போட்டுக்கணும், யாரெல்லாம் பூஸ்டர் போடணுமோ அவங்க பூஸ்டர் போட்டுக்கணும். புதுச்சேரியில் அதுக்குன்னு தனி முகாம் நடத்த இருக்கிறோம். யாரெல்லாம் விடுபட்டவர்கள் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஊசி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கரோனா தான் இல்லையே அதனால் நம்ம ஏன் போட்டுக்கணும்னு யாரும் நினைக்க வேண்டாம். நம்ம இப்போ போட்டுக்கிட்டால் தான் உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கும், அப்புறம் வேறு வகையான கரோனா வந்தால் கூட அது நம்மை பாதுகாக்கும். அதனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 8 ஆண்டுகளை நிறைவு செய்து பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆக ஒரு நல்ல திட்டங்களை கொடுத்த பிரதமர் மட்டும் இல்லை, உலக அரங்கில் சுவிட்சர்லாண்டில் நடந்த உலக தலைவர்கள் மாநாட்டில் கூட இந்தியன் மாடல், நம்ம எத்தனையோ மாடலை பற்றி பேசுகிறோம், ஆனால் வேக்சினில் இந்தியன் மாடல் தான் பெருசு. இந்தியன் மாடலில் தான் 130 கோடி மக்கள் இருக்கின்ற ஒரு நாட்டில் மிகப்பெரிய பாதிப்பு வராமல் தடுத்தது அந்த இந்தியன் மாடல். அது மட்டும் இல்லை, பொருளாதாரத்தை மீட்டெடுத்திருக்கிறோம். கரோனாவின் பாதிப்பு இருந்தால் கூட அந்த பாதிப்பு நமது வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவிற்கு அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அதை தான் அவங்க இந்தியன் மாடல் அப்படின்னு அவங்க பாராட்டி இருக்கிறாங்க. அதனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்த இந்த இலவச அரிசி திட்டமும் மக்களுக்கு மிக பெரிய உதவியை செய்திருக்கிறது என்று உலக சுகாதார மையமும் சொல்லியிருக்கிறது. அதனால் நாம் வந்து ஒரு நாமளும் பாதுகாப்பாக இருக்கணும், மற்றவர்களையும் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஏற்பாடு செய்யும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.